ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எவ்ரி வில் சேஞ்ச் நான் உங்கள் அனிதா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பர்வான ஒரு பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறேன் டான்ட்ரஃபுக்கான ஒரு ஹோம் ரெமெடி ரொம்ப நேச்சுரலான எக்ரியன்ஸ் சேர்த்து நம்ம இதை பண்ண போகிறேன் இந்த வீடியோ வந்து என்னோடய ஒரு யூடியூப் ஃப்ரெண்டு தான் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக நான் இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எவ்ரி வில் சேஞ்ச் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போது ஃபஸ்ட்டு வந்து அந்த டேண்ட்ரஃபோட மருந்து சேலை அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் இருக்கும் இல்லையா அந்த ஹேர் ஆயிலை வந்து டபுள் பாய்லிங் பண்ணி லைட்டாக சூடு பண்ணணும் ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி கொதிச்சுட்டே இருக்கும்போது இன்னொரு பவுலில் நம்மளோட நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் நான் ஆல்ரெடி ஹேர் ஆயில் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அதை வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் மிதமான சூடு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் குழந்தைங்க வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு சூடு அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தலையை வந்து இதே மாதிரி சீப்பை வச்சு சீவின பிறகு அந்த டேன்ட்ரஃப் வந்து லைட்டாக வந்து இந்த சீப்பாலேயே இப்படி ஸ்க்ரப் பண்ணி இப்படியே சுரண்டி எடுத்து விடுங்க அப்படியே எடுத்து விட்டா தான் நம்மளுக்கு டேண்ட்ரஃப் வந்து பசங்க வந்து தலை வந்து வலிக்காத மாதிரி மெதுவாக பண்ணுங்க இப்போ வந்து நம்ம அதுக்கு பிறகு நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஆயிலு அது மிதமான ரொம்ப கம்மியான சூடில் வந்து பசங்களுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க குட்டி பிள்ளைங்களுக்கு பார்த்து அப்ளை பண்ணுங்கள் இதே மாதிரி தலை ஃபுல்லாகவே வந்து அந்த நம்மளோட ரெகுலராக யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் இந்த மாதிரி ஏன் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு பசங்களோட தலை வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் அந்த ட்ரைனஸ் போனால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து டேண்ட்ரஃபுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அதனால் இதே மாதிரி ஆயில் மசாஜ் பண்ண பிறகு தலையை சீவி கட்டி விட்டுடலாம் அந்த மாதிரி கெட்டி வச்ச பிறகு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை மாஸ்க் ரெடி பண்ணலாம் அதுக்காக முட்டையோட ஒயிட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து லெமனோட ஜூஸ் பசங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மாதிரி லெமன் ஜூஸ் எடுக்கிறேன் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து உங்களோட பசங்களோட ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து ரொம்ப மெஷரிங்ஸ் எல்லாம் அவசியம் அவசியமும் கிடையாது இப்போ எக் ஒயிட்டும் கர்டும் வந்து ஒன் ஸ்பூன் வேணும் கர்டு அதிகமாக சேர்க்கும் போது நம்ம தலையில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வந்து சீக்கிரமாக வெளியேறிடும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆயில் மசாஜ் பண்ணோம் இல்லையா அந்த தலையை அழுத்த பிறகு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த தயிர் லெமன் ஜூஸ் பா முட்டையோட வெள்ளையெல்லாம் சேர்ந்த இந்த மாஸ்க் வந்து தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ண பிறகு நம்ம ஆயில் மசாஜ் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி தலையை நல்லா மசாஜ் பண்ண பிறகு நம்ம இதை வாஷ் பண்ணிக்கலாம் குட்டி பிள்ளைங்க இது தலையில் ரொம்ப நேரம் வச்சுக்க வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷம் முடிஞ்சதும் நல்லா வாஷ் பண்ணி தலையை நல்லா ட்ரை பண்ண வச்சுருங்க வாரத்தில் ஒரு நாள் வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் பெரியவங்களாக இருந்தால் பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இது தலையில் நல்லா ட்ரை பண்ண வச்சிடலாம் நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸ்லேயே வந்து நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு எஃபெக்டிவ்னஸ் கிடைக்கும் நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டோன்ட் வேஸ்ட் வாட்டர் தேங்க்யூ டேக் கேர்